அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய பகுதியில் நாம் பார்க்குள்ளது 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்திலிருந்து பல்வேறு நாடுகளின் நாடாளுமன்ற பெயர்கள் மற்றும் அரசமைப்பின் தொகுப்பை பற்றி தற்போது பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கான PDF லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்காங்க. மேலும் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கான 5 யூனிட்டுக்கான இதுக்கு முன்ன வீடியோவை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதிலிருந்து இப்போ லாஸ்ட் 5 யூனிட்ஸ்க்கான நோட்ஸ் வந்து வீடியோவாக இருக்கும். மேலும் PDFும் வந்து அதுக்கான PDFும் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், தேவையான எடுத்து பயன்படுத்திக்கோங்க. இன்னும் மிக விரைவில் வந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிப்பதை விட தொடர்ந்து படித்து வெற்றிக்கு தயாராக இருப்பதே, நம்மளுடைய தேர்வுக்கு தயாராக இருப்பதே நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று ஒலிம்பியா அகாடமி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பல்வேறு நாடுகளின் நாடாளுமன்ற பெயர்கள். இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் நெசட், ஜெர்மனிக்கு பண்டஸ்டாக், ஜப்பானுக்கு டயட். ஜப்பான்காரன் எப்பவுமே டயட்டாக இருப்பான். அந்த ஜப்பான் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் டயட். நார்வே நாடாளுமன்றத்தின் பெயர் ஸ்டோர்டிங். நேபாள நாடாளுமன்றத்தின் பெயர் ராஷ்டிரிய பஞ்சாயத். பாகிஸ்தானுக்கு தேசிய சபை. ரஷ்யா நாடாளுமன்றத்தின் பெயர் டூமா. அமெரிக்கா காங்கிரஸ். தென்னாப்பிரிக்காவுக்கு நாடாளுமன்றம் தான். சுவிட்சர்லாந்துக்கு கூட்டாட்சி சபைன்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் நாட்டின் நாடாளுமன்றத்துக்கு நெசட், ஜெர்மனிக்கு பண்டஸ்டாக், ஜப்பானுக்கு டயட், நார்வே ஸ்டோர்டிங், நேபாளம் ராஷ்டிரிய பஞ்சாயத், பாகிஸ்தான் தேசிய சபை, ரஷ்யா டூமா, அமெரிக்கா காங்கிரஸ், தென்னாப்பிரிக்காவின் நாடாளுமன்றத்தின் பெயர் நாடாளுமன்றம்தான், சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்தின் பெயர் வந்து கூட்டாட்சி சபை. அடுத்துதான் அரசமைப்பின் தொகுப்புகள்லாம் முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1, அரசாங்கத்தின் முறைகள். அரசாங்கத்தின் முறைகள் வந்து ஒரு 4 முறைகள் இருக்குது. 1, குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம். குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கத்துக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா. 2, நாடாளுமன்ற முறை அரசாங்கம் எடுத்துக்காட்டு இங்கிலாந்து. 3, நேரடி மக்களாட்சி எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. 4, மறைமுக மக்களாட்சி எடுத்துக்காட்டு இந்தியா. 5, முழுமையான முடியாட்சி பஹ்ரைன் எடுத்துக்காட்டு. அரசமைப்பிலான முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு ஜப்பான். முதல்ல அரசாங்கத்தின் முறைகள், 5 வகையான முறைகள் இருக்குது. 1, குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம். 2, நாடாளுமன்ற முறை அரசாங்கம். 3, நேரடி மக்களாட்சி. 4, மறைமுக மக்களாட்சி. 5, முடியாட்சி. குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கத்துக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா, நாடாளுமன்ற முறை அரசாங்கத்துக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, நேரடி மக்களாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து, மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு அதில் முழுமையான முடியாட்சினா அது பஹ்ரைன், அரசமைப்பிலான முடியாட்சினா ஜப்பான். அடுத்து அரசியலமைப்பில் மதத்தின் பங்கு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. 1, சர்வாதிகாரம். 2, மதச்சார்பின்மை. 3, சமய ஆட்சி. சர்வாதிகாரத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஹிட்லருடைய ஜெர்மனி, முசோலியின் இத்தாலி. மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டு இந்தியா. சமயாட்சி அடிப்படையில் வந்து செயல்படும் நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஈரான், வாட்டிக்கன், நேபாளம். மதத்தின் பங்கு பார்த்தீங்கன்னா அரசமைப்பில் சர்வாதிகாரமாக இருக்குது, மதச்சார்பன்மையாக இருக்குது, சமய ஆட்சியில் இருக்குது. சர்வாதிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லரின் ஜெர்மனி, முசோலியின் இத்தாலி. மதச்சார்பின்மை இந்தியா. சமய ஆட்சி எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஈரான், வாட்டிக்கன், நேபாளம். அடுத்து நிலப்பரப்பு சார்ந்த அதிகார பங்கீடு. அதில் 2 வகையாக பிரிக்கிறாங்க, ஓரவை சட்டமன்றம், ஈரவை சட்டமன்றம். ஓரவை சட்டமன்றத்துக்கு எடுத்துக்காட்டு சீனா, ஈரவை சட்டமன்றத்துக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, அமெரிக்கா. அடுத்து செயலாட்சியின் வகைகள் 2 பிரிக்கிறாங்க. 1, ஒற்றை செயலாட்சி. 2, பன்மை செயலாட்சி மாதிரி. ஒற்றை செயலாட்சி மாதிரிக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா, பன்மை செயலாட்சி மாதிரிக்கு எடுத்துக்காட்டு பிரான்ஸ். செயலாட்சியின் வகைகளை 2 பிரிக்கிறாங்க, ஒற்றை செயலாட்சி வந்து அமெரிக்கா, பன்மை செயலாட்சி பிரான்ஸ். அடுத்து நீதித்துறையின் வகைகள். நீதித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. 1, சுதந்திரமானது. 2, அர்ப்பணிப்பு உறுதியுடையது. சுதந்திரமானதுக்கு எடுத்துக்காட்டு அனைத்து மக்களாட்சி நாடுகள். அர்ப்பணிப்பு உறுதியுடையதுக்கு முன்னாள் சோவியத் ரஷ்ய குடியரசு குறிக்கலாம். நீதித்துறையின் வகைகளை 2 வகையாக பிரிக்கலாம் அரசியலமைப்பில். 1, சுதந்திரமானது. 2, அர்ப்பணிப்பு உறுதியுடையது. சுதந்திரமானதுக்கு எடுத்துக்காட்டு அனைத்து மக்களாட்சி நாடுகள். அர்ப்பணிப்பு உறுதியுடையதுக்கு எடுத்துக்காட்டு முன்னாள் சோவியத் ரஷ்ய குடியரசு. அடுத்து அரசமைப்பின் தன்மை.
அரசமைப்பின் தன்மை ஒன்று நெகிழாதது மற்றும் எழுதப்பட்டது, ரெண்டு நெகிழும் தன்மையுடையது மற்றும் எழுதப்படாதது. நெகிழாதது மற்றும் எழுதப்பட்டதுக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா. அமெரிக்க அரசியலமைப்பு எழுதப்பட்டது, நெகிழாதது. இங்கிலாந்து அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா நெகிழும் தன்மையுடையது மற்றும் எழுதப்படாதது. அடுத்து அரசினுடைய தன்மை, அதாவது அரசனது நோக்கம், அதனுடைய லட்சியம் மற்றும் கொள்கைகள் அடிப்படையில் மூணு வகையாக பிரிக்கலாம் அரசை. ஒன்று முதலாளித்துவ அரசு, ரெண்டு பொதுவுடைமை அரசு, மூணு சமதர்ம அரசு. முதலாளித்துவ அரசுக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, பொதுவுடைமை அரசுக்கு எடுத்துக்காட்டு கியூபா, சீனா, வடகொரியா. சமதர்ம அரசுக்கு எடுத்துக்காட்டு ரஷ்யா. முதலாளித்துவ அரசுக்கு எடுத்துக்காட்டு இங்கிலாந்து, பொதுவுடைமை அரசுக்கு எடுத்துக்காட்டு கியூபா, சீனா, வடகொரியா. சமதர்ம அரசுக்கு எடுத்துக்காட்டு ரஷ்யா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோவை ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். ஏன்னா புது புத்தகம் இது ஏற்கனவே நம்ம படித்ததில்லை, புதுசாக படிக்கும்போது ஞாபகம் வராது. நீங்கள் 10 முறை படிக்கிறத விட 2 முறை எழுதி பார்க்கறது மிக சிறந்ததுன்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே முன்னோர்கள் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு லெட்டர்ஸோ இல்லை வந்து ஒரு முக்கியமான வேர்டோ அல்லது இயர்ஸ் அண்ட் டேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எழுதி பாருங்கள். நீங்கள் எழுதி பார்க்கும்போது சில நேரங்களில் நமக்கே அறியாமல் அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இதுக்கு ஆன்சர் இதுதான்னு எந்த டவுட்டும் இல்லாமல் வரும். அது ப்ராக்டிஸ் மூலமாக மட்டும்தான் வரும். ஸோ தொடர்ந்து படிங்க. குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அதனால் வந்து இதுக்கு முன்னே குரூப் ஃபோரில் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் போடாதவங்க போயிருக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி தொடர் பயிற்சி தான். அதாவது உங்கள் லட்சியம் வெறியாடுன்னா உங்களுடைய முதல்ல உங்கள் மைண்ட் சேஞ்ச் ஆகணும். அந்த மைண்ட் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இலக்கு அடைய முடியும். உங்களுடைய நோக்கம் அடுத்த குரூப் 2 2L போஸ்டிங் வாங்குறத மட்டும் இருக்கட்டும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் முதல்ல உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணணும். வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லா பிரச்சனையும் ஓரம் கட்டிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை மட்டும் நோக்கமாக இருங்க. அதில் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்தெந்த வகையில் தயாராகலான்னு மட்டும் யோசிங்க. மேலும் இந்த வீடியோவில் எதனா கமெண்ட் இருந்தால் கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக தான் அடுத்தபடியாக நம்ம எப்படி பண்ணலான்றதை சொல்ல முடியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு தகவலை தெரிவிங்க. ஏன்னா நீங்கள் ஒரு செய்தியை வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி தந்தாலும் சரி, ஒருத்தருக்கு தகவலை பரிமாறினாலும் சரி, அது வந்து உங்களுடைய அறிவை மேலும் விரிவாக்குமே தவிர குறைக்காது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.